ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பதிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் அங்கனெடுமதிரு புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே. அற்புதமான ராமாயணம் கம்பனின் காவிய நாயகன் ராமனுடைய சரித்திரம் சுந்தரமான சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்திலே இன்று பொழில் இருத்த படலம், பொழில் பொழில் என்றால் சோலை, பொழில் இருத்த படலம் என்பதை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணத்தை தான் கொள்ள வேண்டியிருக்கிறது. கடலை பார்த்தோம், கடலில் குளித்தோம் என்றால் கடல் முழுதும் குளித்தோம் என்ற அர்த்தம் அல்ல, கடல் முழுதும் பார்த்தோம் என்ற அர்த்தம் அல்ல, ஓரளவுக்கு அந்த கடலின் தன்மையை உணர்ந்தோம் என்று பொருள். அது மாதிரி கம்பனிலே ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு சொல்லும் அழகு ஆழம். சுந்தர காண்டத்திலே பொழில் இருக்க படலம் என்ற ஒரு தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். ராமாயணம் முழுதும் ராமனை பற்றி கூறுவது, சுந்தர காண்டமோ சுந்தரனாகிய வாயுபுத்திரனாகிய காலின் மைந்தனாகிய அனுமனை பற்றி கூறுவது. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பருத்வஞ்ச அனோம ஸ்மரணாத் பவேத் என்று கல்லாத கலைகள் இல்லை, ஆஞ்சநேயனுக்கு தெரியாத கல்வியே இல்லை. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் வினயம் உள்ளவன், வீரம் உள்ளவன், வேகம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், பக்தி உள்ளவன். இங்கே சூளாமணியில் பெற்றான், பிறகு யோசிக்கிறான், வந்தான், சீதையை பார்த்தான், செய்தி சொன்னான், கனையாளியை அளித்தான், சூளாமணியை பெற்றான். அத்தோடு முடிந்தாக நினைக்கவில்லை. அவன் நினைக்கிறான், வஞ்சனையரக்கனை நெருக்கி நெடுவாளால் அஞ்சினம் உடனஞ்சு தலை தோளுரகசைத்தே வெஞ்சிரையில் வைத்து மீளல் வென்று மீளல் என்றால் தஞ்சம் ஒருவர்க்கொருவர் என்றல் தருமன்றோ. பலவிதமாக எண்ணுகிறான். சீதையை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தான், சீதையை ஒட்டிக்கொள்ளவில்லை. என்னுடைய உண்மையான தொண்டினை, எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கடமையினை எப்படி காட்டுவேன் என்று யோசிக்கிறான். உண்மையான பக்தனுக்கு கைங்கரியத்திலே சித்தியே ஏற்படாது. ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்றார். நித்தியம் நிரபராதேஷு, நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு ஜீம்சமா. அதையினாலே யோசிக்கிறான், கண்ட நிருத கடல் கலக்கின வலத்தில் தின் திரளக்கணும் இருக்க ஓர் திறத்தில் மண்ட உதரத்தவள் மலர்குடல் பிடித்து கொண்டு சிறை வைத்திடுவில் குறையும் உண்டோ. இப்படி செய்தார் என்ன? மண்டோதரியை
நாம் சிறை பிடித்து சென்றால் என்ன என்று நினைக்கிறார். இப்படியெல்லாம் யோசித்து பிறகு நினைக்கிறான், நாமே சென்று சண்டை செய்யக்கூடாது, அவர்களை நம்மீது போரிட வரும்படி தூண்ட வேண்டும். இப்பொழில் நினை கடிது இருக்குவன் இருந்தால் அப்பெரிய பூசல் செவி சதரும் மறக்கர் விபுரு சினத்தரேதில் மேல் வருவர் வந்தால் புறமுறுக்கி உயர் உண்பல் இது சூதி பொழிலினை கடிது இருக்குவெல். இந்த அசோகவனத்தையே அழித்து விட்டால் அந்த சத்தம் கேட்டு அரக்கர்கள் வருவார்கள். வந்தவர்கள் வந்தவர்கள் மீள்கீழர் மடிந்தார் வருபவர்களெல்லாம் கொன்று கொண்டே இருந்தால் நிச்சயமாக அந்த பத்து தலை ராவணன் வரவேண்டும், வரவேண்டியதுதானே. வெந்தீரக்கனோ விளக்க அருவலத்தால் முந்துமேனில் அன்னவன் மூடி தலை மூசித்து எம் சிந்தை ஊற வெந்துயர்த்தீது செல்வே. அப்படி ராவணன் ஊர்வான், அவனை கொண்டு விடுவேன். இப்படி எண்ணி ஏன் இப்படி செய்கிறான் என்றால், சேர்க்கரிய செய்வர் பெரியர், சிறு தொழில் முடித்து அகல்கள் தீடு ஒரு அஞ்சல் துறையிலே வேலை செய்பவன் செய்வது போல, நான் வெறும் கணையாழியை கொடுத்து சூளாமணியை பெறவா வந்தேன் நினைக்கிறான். ஆகையினாலே அந்த அசோகவனத்தை அழிக்க வேண்டும், அதன் மூலம் அரக்கர்களை அழிக்க வேண்டும், அதன் மூலம் ராவணனையே சந்திக்க வேண்டும், அவனை சிந்திக்க செய்ய வேண்டும், முடிந்தால் அவனையே அழிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார். எனவே துன்று கடிகாவினை அடிக்கொடு துகைத்தால் அழகாக சொல்கிறார் கம்பர். அன்று உலகு எயிற்றடை கொள் ஏனம் என உலகத்தையே ஆட்டி படைத்த மகாவராகமாகிய மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றி என்றார் கோடிப்பிராட்டி. அப்படி பெரிய உருவெடுத்தானாம். துன்று கடி காவினை அடிக்கொடு துகைத்தான் அசோகவனத்தை அழிக்கிறான். அந்த அசோகவனம் எப்படி அழிந்ததாம், முடிந்தன பிளந்தன முடிந்தன நெறிந்த மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்த. தமிழ் இருக்கிறதே, இது தென்றலாகவும் இருக்கும், கோடையாகவும் இருக்கும், வாடையாகவும் இருக்கும், காற்று மாதிரி. கம்பன் உண்பான் சுவை நலங்களையும் அற்புதமாக கம்ப நாடகத்திலே பயன்படுத்துகிறார். சந்தத்தோடு செந்தமிழிலே சொந்தத்திறனோடு முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த மடிந்தன புடிந்தன மறிந்தன முறிந்த இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிரிந்த. மரங்களையெல்லாம் வேரோடு சாய்க்கிறான், அழிக்கிறான். சில வைரம் பாய்ந்த மரங்கள் தானே உண்டு கொண்டு மோதுவதனாலே எரிகின்றனவாம். வேரோடு மறிந்த சில வெந்த சில வெண்ணில் காரோடு செறிந்த சில காலினோடு வேலை தூரோடு பறிந்த சில தும்பியோடு வானோர் ஊரோடு மலைந்த சில உக்க சில நெக்க வேரோடு மறிந்த சில. இந்த மரங்களை இவன் பிடுங்கி எரியும் பொழுது சில வேரோடு வந்தனவாம், சில வெந்து போனனவாம், சில விண் மேகத்தோடு சென்றனவாம், சில காற்றிலே சென்று கடலிலே கலந்தனவாம், சில தேனீக்களோடு விண்ணிலே பறந்தனவாம். பார்க்கிறார் அஞ்சனேயன் தனி ஒருவனாக கலக்குகிறார். மந்தரமலை திருப்பார்க்கலை கலக்கியது போல
விஞ்சை உலக தீனோ இயற்கை மலர் மேலோ, விஞ்சை உலக தீனோ இயற்கை மலை மேலோ, துங்கியுதலில் வளவ துறக்கனகரத்தோ, பஞ்சியடி வஞ்சியர்கள் மொய்த்தனர் பறித்தார், நஞ்சமனையனுடைய சோலையில் நெரும் பூ. கம்பன் கற்பனை எப்படியெல்லாம் சொல்கிறார், வித்யாதர் விஞ்சை உலகத்திலும் எச்சர்கள் இயற்கை மலை மேலோ, சுவர்க்கம் துங்கிதல்வானவர் துவக்க நகரத்தும், வித்யாதர உலகத்திலும் எச்சர் உலகத்திலும் சொர்க்க உலகத்திலும் பஞ்சியடி வஞ்சியர்கள் முத்தனர் பறித்தார், பெண்கள்லாம் பறித்துக் கொண்டார். எதை பறித்தார்கள் என்றார், நஞ்சமனையானுடைய சோலையில் நரும் பூ. இலங்கை உள்ளே போக முடியாது, இலங்கையை பார்த்தவர்கள் கிடையாது, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. அங்கே ராவணனால் விரும்பப்பட்ட பெண்களுக்கு அனுமதி உண்டு, எல்லா வித்யாதர பெண்களும் இங்கே செல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த மரங்களெல்லாம் தூக்கி தூக்கி வீசி எறியப்பட்டதனாலே எளிதாக வித்யாதரர்களும் யட்சர்களும் சொர்க்கவாசிகளும் அந்த பெண்களுக்கு எளிதாக அந்த நஞ்சமனையானுடைய சோலையில் நரும் பூ மொய்த்தனர் பறித்த வர்ணித்துக் கொண்டே செல்கிறான். என்னில் கருகோடிகள் எரிந்தன தெரிந்தே, கண்ணன் மலை போர் இடை தலைந்த விசலத்தால், அண்ணலனுமானல் ராவணனது அண்ணால் விண்ணினும் ஓர் சோலை உள்ளதாம் என விதித்த. இந்த மரங்களை எல்லாம் தூக்கி மேலே எரிய 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 மரங்கள் கூட்டமானது முகில் கூட்டம் போலே அங்கே ஒரு பரவி விரவி சோலையாக மாறி இப்பொழுது மண்ணிலே இருந்த தோற்றங்கள் எல்லாம் விண் தோற்றங்களாக ஆகிவிட்டனவாம். அது மட்டுமல்ல, ஊனமுற்றிட மண்ணின் உதித்தவ ஞானமுற்று நன்னினர் வீடன கற்பக தந்தலை விண்தளோ, போன புக்கன முன்னுரை பொன்னகள். ராவணன் வேண்டுமென்றே இந்த லோகத்திலிருந்து வித்யாத லோகத்திலிருந்து யட்ச லோகத்திலிருந்து குபேர் இப்படி அத்தனை இடத்திலிருந்து செடிகளை மரங்களை எல்லாம் எடுத்து நட்டியிருக்கிறானாம் இலங்கையிலே. இப்பொழுது மீண்டும் அந்த இலங்கையிலே இருந்த மரங்கள் எல்லாம் தான கற்பக கண்டலை விண்தளம் போன மீண்டும் மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்றதாமா. எப்படி இருக்கிறதாம் இது, ஊனமுற்றிட மண்ணின் உதித்தவர் ஞானமுற்று நன்னினர் வீடன சீனே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி என்று சொல்வார்கள். புண்ணியம் குறைந்தனாலே இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் மனம் மறுபடியும் ஞானம் பெற்று அந்த உலகம் சென்றது போல இருந்ததுவாம். இப்படியாக அந்த அசோகவனம் அழிந்ததை கம்பன் அற்புதமாக பேசுகிறான். சந்தனங்கள் தகர்ந்தன தாழ்பட இந்தனங்களின் வெந்தி எரி சிந்திட, முந்தனங்க வசந்தன் முகங்கெட நந்தனங்கள் கலங்கி நடுங்கவே. வசந்தன்னு சொல்லக்கூடிய காமன், வேடிக்கையாக சொல்லுவார்கள் காமன், எல்லோருக்கும் காமன் என்று. அந்த காமனாலே அமைக்கப்பட்ட அற்புதமான வசந்த காலம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய முகமே வெளிவிட்டதாம், நந்தவனங்களெல்லாம் அழிந்து விட்டதாம், வண்டுகள் மரங்கள் எல்லாமே நிலை மாறி நிலை தடுமாறி இருக்கின்றன. இப்படியாக அசோகவனமே சோகவனமாக மாறிவிட்டது. ஒரே ஒரு தனி குரங்காக அத்விதீயம் என்று சொல்லுவார்கள். ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா என்று எம்பெருமானை சொல்லுவார்கள். அதுபோல இந்த குரங்குக்கு ஈடும் இல்லை, எடுப்பும் இல்லை, இணையும் இல்லை, தடுப்பும் இல்லை. ராமன் மேலுள்ள காதலினாலும் சீதை மேலே காட்டக்கூடிய பரிவினாலும் ஏதாவது நாம்
துணை வழி காட்டி ராவணனையும் அரக்கர்களையும் பயமுறுத்தி சென்றால்தான் அவர்களுக்கு சீதையை பற்றிய ஒரு உண்மை நிலை புரியும் என்ற காரணத்தினாலே அசோக வனத்தையே அழித்து விடுகிறான். பெரிய மாமரமும் பெருங்குன்றமும் விரிய வீசலின் மென்னெடும் புன்மதில் நெறியமாடும் நெருப்புமெழ நீரழ இறியல் போன இலங்கையும் எங்களும் இங்கு பார்த்தாலும் ஒரே தாறுமாறாக இருக்கின்றன. அழகான இலங்கை நகரானது இப்போது அலங்கோலமான நகராக மாறிவிட்டது. அப்பொழுது சந்திரன் மறைகிறான், சூரியன் வரப்போகிறான் என்பதை ரொம்ப அழகாக கம்மல் காட்டுகிறான். தொண்டயம் கனிவாய் சீரை துயக்கினால் என்னை சுத்தல் விண்டவானவர் கண் முன்னே விரி பொழில் இருத்து வீச கண்டனை நின்ற என்று காணுமேல் அழக்கண் காய்தல் ஒன்று என வெறிவினான் போர் ஒழித்தனன் முடிவின் கோமான். நட்சத்திரங்களின் தலைவனாகிய சந்திரன் பயந்து கொண்டு போனானாம். ஏனென்றால் சீதை மேலே காமத்தை அதிகமாக்கி ராவணனை சுட்டலாம் அந்த சந்திரன். அனுமன் அந்த அசோகவனத்தை அழிக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்தானாம், அது ஒரு குற்றம். இப்படி இந்த குற்றத்தினாலே தனக்கு தண்டனை கிடைக்குமே என்று பயந்து அந்த சந்திரன் மறைந்து விட்டானாம். வெறிவினான் போல் ஒளித்தன உடுவில் கோமாக. ஆனால் கம்பன் இங்கு ஒரு அற்புதம் செய்கிறான். சந்திரன் மறைந்து விட்டான், எனவே அங்கே ஒளி குறைந்து விட்டது. இல்லை இல்லை, சந்திரன் போனாலும் ஒளி குறையவில்லையாம். ஏன் தெரியுமா? காசரு மணியும் பொன்னும் கந்தமும் கயவதாய மாசரு மரங்களாக குயிற்றிய மதன சோலை ஆசைகள் தோறுமையல் கைகளால் அள்ளி அள்ளி வீசிய விளக்கலாலே விளங்கின உலகம் எல்லாம். சந்திரன் அசமித்து விட்டால் கூட இந்த அசோகவனத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான மணிகள், பொன், காந்தம், இப்படிப்பட்ட ஒளிமிக்க பொருளையெல்லாம் வீசி வீசி எரிந்ததாலே மீண்டும் அங்கே ஒளி வந்துவிட்டன என்கிறான். இப்படியெல்லாம் சந்திரன் மறவியும் பிறகு அங்கே ஏற்பட்ட அசோகவனத்தினுடைய வீழ்ச்சியையும் கதறின வெறிவி உள்ளம் கலங்கின விலங்கு கண்கள் குதறின பறவை வேலை குளித்தன குளித்தலாத பதறின பதைத்த வானில் பறந்தன பறந்து பார்வீழ்ந்து உதறின சிறையை மீள உடுக்கின உலர்ந்து போன என்று சில பறவைகள் கதறுகின்றனவாம், சில பறவைகள் கலங்குகின்றனவாம், சில விலங்குகள் அழுகின்றனவாம், சில கடலிலே குளித்து விட்டனவாம், கதறியது போலவே சிலது பதறியதவாம் பதைத்தனவாம், சில வானில் பறந்தனவாம் கீழே விழுந்து தங்களை தாங்களே கால்களை உதைத்துக் கொண்டனவாம். இப்படியெல்லாம் அசோகவனமானது அழிக்கப்படுகிறது. அற்புதமாக கம்பன் ஒரு கருத்தை பதிவு செய்கிறான். கவனிக்க வேண்டிய கருத்து, எல்லா மரங்களும் அழிந்து விட்டன, ஆனால் சீதை எந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ இந்த மரத்தினே அமர்ந்திருந்தாலோ அந்த மரம் மட்டும் அழியாது இருந்ததாம். பொய் முறை அறக்கல் காக்கும் புல்லுரை புதுமெல் சோரை விம்முறும் உள்ளத்து அன்னம் இருக்கும் அவ்விருக்கம் ஒன்றும் விருட்சம் என்பதை விருக்கம் என்று சொல்கிறார். மும்முறை உலகமெல்லாம் முற்றுற முடிவுதான அம்முறை ஐயன் வைகுமாலன நின்றதம் ஐயன் வைகும் ஆலன அருமையாக சொல்வார். அம்மை சீதாபிராட், அவன் ஐயன். அல்லில்லை மேல் பாலகனாய் அன்றுலகமுண்டவரே. ஆளின் நிலை மேலே எப்படி அந்த எம்பெருமான் படுத்து கிடந்தான், அது மாதிரி இங்கே
ஒரே ஒரு மரம் மட்டும் ஐயல் வைகோ நின்றதம்மா. ஒரு சுடச்சூடை காசுக்கு அரசினை உயிர் ஒப்பானுக்கு அறிகுறியாக விட்டாள். ஒரு சுட சூடை காசுக்கு அரசினை உயிர் ஒப்பானுக்கு அறிகுறியாக விட்டாள். அதனால் வரியளம் தோகோ செடி குழல் சீதைக்கு அன்று ஓர் சிகாமணி தெரிந்து வாங்கி எரிகடல் ஈவதென்ன எழுந்த இரவி என்பாக கம்பனுடைய கற்பனை. ஒரு சுடற் சூடை காசுக்கு அரசினை உயிர் ஒப்பானுக்கு அறிகுறியாக விட்டாள். சீதாபிராட்டி ராவணனாலே கவர்ந்து லங்கைக்கு எடுத்துச் சென்ற பொழுது இடையிலே கிஷ்கிந்தையிலே சில குரங்குகளை குண்டிலே பார்த்து தன்னுடைய திருவாபரணங்களை கீழே போட்டாள் என்பது வரலாறு. ஆனால் அப்பொழுது சூடாமணியை மட்டும் பின்னாலே உதவும் என்று வைத்துக் கொண்டிருந்தாள். ஊழல் சொல்லியது உரு சுழல் சூடை காசுக்கு அரசினை உயிர் ஒப்பானுக்கு அறிகுறியாக விட்டாள். அதையும் இப்பொழுது ஆஞ்சநேயத்திலே கொடுத்து விட்டாள். எனவே ஆதலால் வரியளந்தோ அவள் கையிலே எதுவும் இல்லை. சிறி குழல் சீதை கன்றுவோ சிகாமணி தெரிந்து வாங்கி எரிகடல் ஈவதன் எழுந்த என்பான். சூரியன் வருகிறானாம். சூரியன் எப்படி வருகிறான்னா எல்லாவற்றையும் விளந்து நிற்கிறாளே. எனவே அந்த கடலானது மீண்டும் ஒரு ஒளிமணியை அளிப்பது போல சீதைக்கு உதவுவது போல அந்த சூரியன் தோன்றினான் என்கிறார். எரி கடலி வரும் இரவி என்பால் கம்பனுடைய கவி. அனுமன் நின்று கொண்டிருக்கிறான். தாழிரும் பொழிகள் எல்லாம் துளைத்து ஒரு தமியன் நின்ற ஏழினோடு ஏழு நாடு மலர்ந்தவன் எனலும் ஆஞ்சநேயன் தனியாக நிற்கிறான். ஓங்கி உயர்கின்ற உலகளந்த உத்தமன் போல நிற்கிறான். ஏழினோடு ஏழு நாடு மலர்ந்தவன் எனலும் உலகை பூர அளந்த வாமனமூர்த்தி வாமனன் திருக்கமானது போல நிற்கிறானாம். ஆழியும் நடுவன் இந்த அருவரைக்கு அரசும் ஒத்த அருவரை மலை அரசு மந்தரம் திருப்பாக்களை கலந்தபொழுது மந்தர மலை ஓங்கி நின்றது போல நின்றானாம். ஊழியும் இருக்காலத்து ஒரு திருமூர்த்தி ஒத்த உலகமெல்லாம் அழியும் பொழுது ஓங்கி நிற்கும் ருத்ரமூர்த்தியாக சீனமூர்த்தியாக சிவபெருமானாக நின்றானாம். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது அரக்கியர்கள் விழித்துக் கொண்டனர். சீதையை பார்த்து கேட்கிறார்கள், நிகழும் வேலை அரக்கியர் எழுந்து பொங்கி பொன்மலை என்ன நின்ற புனிதனை புகழ்ந்து நோக்கி அன்னை ஈது என்னை மேனி யார் கோலின்று அச்சமுற்றார் நன்னுதல் தன்னை நோக்கி அறுதியோனுங்க என்ற இதுவரை எதுவுமே தெரியாத அந்த அறிக்கைகளுக்கு ஆஞ்சநேயனுடைய மந்திர சக்தியினாலே ஒழுங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்போது இருந்து விட்டார்கள். அந்த உயர்ந்த ஆஞ்சநேயனை பார்க்கிறார்கள். சீதையை பார்த்து கேட்கிறார்கள், அன்னை ஈது என்னை மேனி யார் கொல் இங்கே நிற்கிறானே இவன் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார். பெரிய விஷயம், அற்புதமான விஷயம். இங்கே சீதை பொய் சொன்னாள். அசோகவனத்திலே சீதை பொய் சொன்னாள் என்ற ஒரு செய்தியை இங்கே நாம் கவனிக்க வேண்டும். தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரியின் அல்லால் தூயவர் துணிதல் உண்டோ நம்முடைய சூழல் அல்ல. சீதா திராட்டி அரக்கியை பார்த்து சொல்லுகிறாள், தீயவர் தீய செய்தல் தீயவர் தெரியின் அல்லால் அம்மா வஞ்சம் என்பதே உங்களுக்கு வழக்கம். வஞ்சத்திலே பிறந்து வஞ்சத்திலே வாழ்ந்து வஞ்சத்திலேயே இருப்பவர்கள் நாங்கள் எல்லாம் நெஞ்சத்திலே தூயவர்கள். தூயவர் துணிதல் உண்டே எனக்கு என்னமா தெரியும், இது வஞ்சக உலகம், இது மாய உலகம், இது ஒரு மிஸ்ட்ரி மிரக்கள், இது எங்களுக்கு தெரியாது. ஆயமா நெய்த அம்மா இளையவன் அறக்க செய்த மாயம் என்று உறக்கவேயும் மெய்யன மையல் கொண்டேன்
பொய்மானையே மெய்மானே நினைத்தவள் நான் எனக்கு என்ன தெரியும் என்று ஒரு பொய்யை சொன்னாலாம். பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும் என்று இந்த இடத்திலே யாருக்கும் இது ஆபத்து இல்லாதனாலே சீதை அப்படி சொன்னால் என்று சொல்லுகிறார்கள். பக்கத்திலே ஒரு அருமையான செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு மலை இருக்கிறது. அந்த மலை எப்படிப்பட்டது என்றால், பொங்கு ஒளி நெடுநாள் ஈட்டி புதியபால் பொதிவது ஒக்கும் திங்களை நக்குகின்ற இருளாம் வாரி தின்ன அம்கை பத்து இரட்டியான் தன் ஆணையால் அழகுமான பங்கையத்து ஒருவன்தானே பசும்பொன்னால் படைத்ததம்மா என்று சொல்லுகிறார். எனவே அற்புதமான ஒரு குன்றம், ஒரு மலை அங்கே இருக்கிறது, செயற்கையாக செய்த மலை. அது எப்படி இருக்கிறதா? பூணலாம் சுடரும் காசு சுற்றலாம் முத்தம் சொர்ணம் பேணல் அம்மணியின் பத்தி பிளநலாம் ஒளிகள் விம்ம சேனலாம் விரியும் கத்தை சேயொளி செல்வர்க்கேயும் புனலாம் இம்மனோரால் புகழலாம் பொதுமை தன்றே. வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் புஷ்யராகம் மகதம் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் சேர்த்து முத்துக்களாலும் மணிகளாலும் அமைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த மலையை ஆஞ்சனேயன் என்ன செய்தானாம், எப்படி வெள்ளியங்கிரியை ராவணன் எடுத்தான் என்று சொல்வார்களோ அது ரொம்ப சாதாரணம் என்று நினைத்து, இங்கே அவனே செய்த புள்ளிமாமேறு என்னும் பொன்மலை எடுப்பான் போல வள்ளுகிரி தலக்கை தன்னால் மண்ணின்றும் வாங்கி எண்ணல். அந்த குன்றத்தை எடுத்து இலங்கை நகரிலே அடிக்கிறான். விட்டன இலங்கை தன் மேல் விண்புற விரித்த மாடம் பட்டன பொடிகளான பகுத்தன பாங்கு நின்ற சுட்டன பொறிகள் வீழ துளங்கினர் அறக்கிறதாமும் கெட்டனர் வீரம்மா பிழைப்பரோ கேடு சூண்டர். இப்படி அந்த செயற்கை குன்றத்தினாலே லங்கை மேலே, லங்கை நகரின் மேலே எரியப்பட்டதாலே அந்த நகர் சிதைகிறது, அலங்கோலமாகிறது, காவலர்கள் ஓடுகிறார்கள். பருவத்தேவர் என்று பெயர். ஆறு பருவங்கள், வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷத்து, ஹேமந்த ரித்து, சரத் ரித்து, சிசிர் ரித்து என்று பருவத்தேவர்களாம், அதற்கு காவலாளிகள். அவர்கள் ஓடுகிறார்களாம். கம்பன் நகைச்சுவையாக சொல்லுகிறான், அவர் ஓடும் பொழுது அவர்கள் ஆறுகளிலே சிறுநீர் இருக்கிறதாம். நீரிடு திகிழல் அச்ச நெருப்பிடு நெஞ்சர் நெக்கு பீரிடும் ஒருவர் தெற்றி பிணங்கிடு தாளர் பேழ்வாய் ஊரிடு பூசலார உழைத்தனர் ஓடி உற்றார் பாரிடு பருவச்சோலை பாரிக்கும் பருவத்தேவர் அரிபடு சீற்றத்தான் தன் அறிவு சென்று அடியும் வீண்டான் கரிபொறி திசையின் நீண்ட காவலாய் காவலாற்றோம் கிரிபடுகுவத்தின் தோல் குரங்கு இடை கிழித்து வீச எரிபடு துகிலுள்ளது கடிகா என்றால் நெருப்புப்பட்ட துணி மாதிரி ஆகிவிட்டது அசோகவனம். எங்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. வில்லிடு வேரம் தன்னை வேரோடு வாங்கி வீச சில்லிடம் ஒழிய தெய்வ லங்கையும் சிதைந்ததென்றார். செய்கொண்டும் அழிந்து விட்டது. இயற்கையான மரங்களும் அழிந்து விட்டன, செயற்கையான குன்றமும் அழிந்து விட்டது. ராவன் பார்க்கிறாராம், என்ன சொல்லுகிறான், காடகத்தருவின் சோலை பொடிபடுத்து அரக்கர் காக்கும் தேடரு வேரம் வாங்கி லங்கையும் சிதைத்ததம்மா கோடரம் ஒன்றே நன்றி விரக்கதரு கொற்றம் சொற்றல் மூடரும் மொழியார் என்ன மன்னனும் உருவல் செய்த. பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீர்களே, இது இலங்கை, இது ராவனுடைய இடம். தேடரும் வேரம் வாங்கி லங்கையும் சிதைத்தது அரக்கர் காக்கும், அரக்கராலே காக்கப்படக்கூடிய இந்த லங்கையை ஒரு குரங்கு சேர்த்து விட்டதை சொல்லுகிறீர்களே, இது உண்மையா? முட்டாள்தனமாக அல்லவா இருக்கிற செய்தி என்கிறார். தேவர்கள் பின்னும் மன்ன அதன் ஒரு சுமக்கும் திண்மை
புகழையற்ற என்றோ புகழ்வது புலவர் போற்றும் மூவரின் ஒருவர் என்று புகழ்கினோ முடிவில்லாத ஏவம குரங்கையை ஏகாதுன்றார். ஐயா 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 மன்னிக்க வேண்டும், இதுவரை இப்படிப்பட்ட உறவை பார்த்தது கிடையாது, இது போன்ற ஒரு குரங்கை நாங்கள் பார்த்தது கிடையாது. புலவர் போற்றும் மூவரின் ஒருவர் என்று புகழ்கினும் முடிவில்லாத ஏவமும் அக்குரங்கை ஐய காலுதி. நீங்கள் பார்த்தால் இப்படி பேச மாட்டீர்கள், குரங்கல்ல. இலங்கையை அழிக்க வந்த ஒரு பிசாசு வந்து பாருங்கள் என்று சொன்ன உடனே இதற்குள்ளே அனுமன் ஆரவாரம் செய்கிறானா, மண் தலங்கிழிந்த வாயில் மறிகடல் மோளை மண்ட என் திசை சுமந்தமாகும் தேவரும் இரியல் போக தொண்டை வாய் அரைக்குவார்கள் சூளையிறு உடைந்து சோர அண்டமும் பிளந்து விண்டது ஆமென அனுமன் அத்தான் அண்டமும் பிளந்தது விண்டாமென. உலகமே வெடித்து விட்டது போல அனுமன் கர்ஜிக்கிறானாம். அதாவது அனுமனுக்கு அந்த அடியானுக்கு சீதா பிராட்டியை ராமனிடத்திலிருந்து பிரித்ததனாலே வந்த கோபமானது இப்பொழுது அது ஒரு ஆத்திரமாக அங்கே வெடிக்கிறது. எனவே அனுமன் ஆர்ப்பரிக்கிறான். பின்னாலே தொடர்ந்து ராவணன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையினாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவள் கைதொழ வண்டி நம்மாத்தெழுவாய் தொழிசூ வகுடாரண்யமே மங்களதாசனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வைராச்சாரியை சுக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லபசங்கல்பவல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.